ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, சாய்பாபாவின் தோற்றமும் நடை உடை பாவனையும். சாய்பாபா ஏறக்குறைய 5.5 அடி உயரம் இருந்தார். அவர் பருமனும் அல்ல, மெலிந்தும் இருக்கவில்லை. அவர் தங்கத்தை போன்ற மஞ்சள் நிறம் உடையவராய் இருந்தார். அவரது கண்கள் நீல நிறமானவை. அவை இருட்டில் கூட ஒளிரும். உண்மையில் அவைகளே பக்தர்களின் வியப்பை தூண்டுபவை. ஸ்ரீ சாயி சரணானந்தாஜி பாபாவை பார்த்த சமயத்தில் பாபாவின் சில பற்கள் விழுந்திருந்தன. மற்றவை தூய வெண்மையாய் இருக்கவில்லை. பாபா ஒருபோதும் பல் தேய்த்ததே இல்லை. காலை வேளைகளில் சிறிது நீரை கொண்டு வாயை கொப்பளிப்பார், அவ்வளவே. அவர் காப்பியோ தேநீரோ அருந்தியதே இல்லை. புகை குழாயில் புகை பிடிக்கும் வழக்கத்தை எப்படி ஆரம்பித்தார் என்று அவர் ஒருபோதும் ஒருவரிடமும் கூறியதில்லை. பாபா எப்போதும் முரட்டு வெள்ளை துணியிலான உடைகளையே அணிந்திருந்தார். தமது தலையை சுற்றி எதற்காக துணியை கட்டி கொண்டிருந்தார் என்று எவருக்கும் அவர் கூறியதில்லை. அவர் தினந்தோறும் குளித்ததே இல்லை. அவருக்கு தோன்றும் போது குளிப்பார். சில சமயங்களில் 6 வாரங்கள் கூட அவர் குளிக்காமல் இருந்திருக்கிறார். அவர் போக்கில் விடப்பட்டால் பாபா மிகவும் குறைவாகவே பேசுவார். மிக அவசியமானால்தான் பேசுவார். அவர் ஒருபோதும் உறக்க சிரித்ததில்லை. மென்மையாக புன்னகை செய்வார். பெரும்பான்மையான நேரம் அவர் கண்களை மூடியவாறே இருப்பார். மிக வியப்பிற்குரிய விஷயம் யாதெனில், பாபா ஒருபோதும் மசூதியில் உள்ள சுவரில் சாய்ந்து அமர்ந்ததே இல்லை. அவர் கால்களை நீட்டிக்கொண்டு அமர்ந்த போது கூட சுவரில் இருந்து சில அங்குலங்கள் தள்ளியே அமர்வார். பகல் வேளைகளில் அவர் ஒருபோதும் படுத்ததே இல்லை. ஷீரடியில் உள்ள கோவில்கள் எதற்கும் அவர் சென்றதில்லை. பாபாவுக்கே உரிய சில குறிப்பிட்ட செய்கைகள் உண்டு. ஒவ்வொரு நாள் காலையிலும் பாபா வேப்ப மரத்துக்கு முன்னால் உள்ள குருஸ்தான் என்று அழைக்கப்படும் இடத்திற்கு நடப்பார். பின்னர் அவர் மசூதிக்கு முன்னால் நின்று 4 முக்கிய திசைகளிலும் தமது கைகளை திரும்ப திரும்ப அசைப்பார். கண்ணுக்கு தெரியாத ஜீவன்களுக்கு ஏதோ சைகை செய்வது போல் இருக்கும் அது. பிறகு மசூதியில் உள்ள தமது இருக்கைக்கு திரும்புவார். குருவே பிரத்யட்சமான கடவுள். குருவே பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் ஆவார். உண்மையில் குரு ராயரே முழு முதற் கடவுளாவார். குருவே அன்னை, குருவே தந்தை. குரு தேவர்களின் கோபத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றும் சக்தி உடையவர் ஆவார். குருவினுடைய கோபத்திலிருந்து நம்மை காப்பாற்ற எவராலும் முடியாது என்பதை நன்கு அறிக. உலக வாழ்க்கையின் வழிகாட்டி குரு. புனித பயணத்திற்கும் விரதங்களுக்கும் தர்மம் எது அதர்மம் எது என்று அறிந்து கொள்வதற்கும் பற்று அறுப்பதற்கும் குருவே வழிகாட்டி. வேதங்களையும் உபனிஷதங்களையும் நமக்கு பிரவசனம் செய்பவரும் அவரே. புத்தியின் கண்ணை திறந்துவிட்டு மனிதனை அவனுடைய நிஜ ரூபத்தை காணும்படி செய்கிறார். மகா காருண்ய மூர்த்தியான குரு சிஷ்யனின் பக்தியால் விளைந்த ஆவல்களையும் ஏக்கங்களையும் நிறைவுற செய்கிறார். இறைநாமம் பாடுவதிலும் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுவதிலும் தான் பக்தி என்ற மலர் உன்னுள் துளிர்விடும். அத்தகைய தருணம் உன்னுள் எழும் நேர்மறையான எண்ணங்களை நேர்மறையான மனம் என அனைத்தும் இறைவனின் பார்வை பார்த்தபடி இருக்கும் தருவாயில் உன் வேண்டுதல் உனக்கும் உன்னை சூழ்ந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அந்த தருணத்தை இறைவனிடத்தில் அர்ப்பணம் செய்கிறாய் என்றால் நீ கடவுளின் குழந்தை. அந்த இடத்தில் அவரால் ரட்சிக்கப்படுவாய். உன் சாயப்பா உன்னை சுமந்து என் உயிர் போல காப்பேன். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை நிற்பேன். சர்வம் சாய்மயம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க.
சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.